بسم الله الرحمن الرحيم. நசபு செய்யப்பட்டு வரக்கூடிய இஸ்முகள் அப்படிங்கிறது 12 வகை அப்படிங்கிறத நம்ம வந்து படித்தோம். அந்த 12 வகையில் 2 வகையை படிச்சிருக்கிறோம். ஒன்று மஃபூல் முத்தலக்கு, இன்னொன்று மஃபூல் பிஹி. இப்போ இதில் நாம் இந்த 12 வகையில் 3வது வகையை படிக்க போகிறோம். 3வது வகை அப்படிங்கிறது அல் மஃபூலு ஃபீஹி. மஃபூல் ஃபீஹி அப்படின்னா எதற்கு சொல்லுவாங்க, ஃபாயிலுடைய செயல் எந்த காலத்தில் அல்லது எந்த இடத்தில் நடந்ததோ அந்த இடத்தை அந்த காலத்தை குறிக்கக்கூடிய கலிமாவுக்கு வார்த்தைக்கு இஸ்முக்கு மஃபூல் ஃபீஹி அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபாயிலுடைய செயல் எந்த காலத்தில் எந்த இடத்தில் நடந்ததோ அந்த இடத்தை அந்த காலத்தை குறிக்கக்கூடிய இஸ்முக்கு மஃபூல் ஃபீஹி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மஃபூல் ஃபீஹிக்கு லர்ஃபு அப்படின்னு என்ன செய்வாங்க சொல்லுவாங்க. இந்த லர்ஃபு அப்படிங்கிறது மஃபூல் ஃபீஹி அப்படிங்கிறது ரெண்டு வகையில் இருக்குது. என்ன ரெண்டு வகை? காலத்தை குறித்தா லுருஃபு ஜமான், வளமையில் வந்து லர்ஃபே ஜமான் சொல்லுவாங்க. இடத்தை குறித்தா லுருஃபுல் மக்கான், லர்ஃபே மக்கான் சொல்லுவாங்க. இப்போ மஃபூல் ஃபீஹி அப்படிங்கிறது ரெண்டு வகை. ஒன்று காலத்தை குறிக்கக்கூடியது, இன்னொன்று செயல் நடந்த இடத்த குறிக்கக்கூடியது. இப்படி ரெண்டு வகை இருக்குது. இந்த ரெண்டு வகையில் ஒவ்வொன்றும் ரெண்டு வகை. லர்ஃபே ஜமான் அப்படின்னா அது ரெண்டு வகை, லர்ஃபே மக்கான் அப்படின்னா அது ரெண்டு வகை. லர்ஃபே ஜமான் ரெண்டு வகைன்னா எப்படி? ஒன்று வந்து முபுகம், இன்னொன்று வந்து மஹதூது. முபுகம் அப்படின்னா எதற்கு சொல்லுவாங்க? இதற்கு வரையறை இல்லையோ, குறிப்பிட்ட எல்லை அளவு இல்லையோ, அந்த அளவு இல்லாத, வரையறை இல்லாத, எல்லை இல்லாத, குறிப்பு இல்லாத இருக்குது முபுகம் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக தஹரின் காலம் என்பதை போல, ஹீனின் நேரம் என்பதை போல, இந்த காலம் அப்படிங்கிறது எவ்வளோ காலம் அப்படிங்கிற அங்கே வரையறை இல்லை. நேரம் அப்படின்னா எவ்வளோ நேரம் அப்படிங்கிற வரையறை இல்லை. இந்த காலத்தையோ நேரத்தையோ வரையறுக்கப்படாமல் பொதுவாக அங்கே வார்த்தை இருக்குது, சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த தஹரி இந்த ஹீன் அப்படிங்கிறது வந்து லர்ஃபே ஜமான், லர்ஃபே ஜமானில் இது முபுகம், வரையறுக்கப்படாத ஒன்று. ரெண்டாவது வந்து மஹதூத். மஹதூதுனா எதற்கு ஒரு குறிப்பிட்ட வரையறை இல்லை எல்லை வரம்பு ஒரு குறிப்பிட்ட அளவு இருக்கோ அதுக்கு வந்து லர்ஃபே ஜமான் மஹதூத் அப்படின்னு சொல்லுவாங்க. உதாரணமாக கயோமின் பகல் என்பதை போல், யவுமு லைலத்து அப்படின்னு சொல்லி சேர்ந்து வந்தால் இந்த யவுமு அப்படிங்கிறதுக்கு பகல்னு அர்த்தம் வைக்கணும். யவுமுங்கிற வார்த்தை மட்டும் வந்துச்சுன்னா அதுக்கு நாள் அப்படிங்கிற பொருள் வரும். இப்போ யவுமின் வலையத்துன்னு சேர்ந்து வந்திருக்கு. இப்போ பகல் யோமினா பகலை போல, வலையத்தின் இரவை போல. இப்போ பகல் என்பது 12 மணி நேரம் கொண்டது, வலையலத்தின் இரவு என்பதை போல. இப்போ இரவு அப்படிங்கிறது 12 மணி நேரம் கொண்டது. இப்போ இது என்ன செய்யப்பட்டிருக்கு? வரையறுக்கப்பட்டிருக்கு. எப்படி? 12 மணி நேரம் என்று வரையறுக்கப்பட்டிருக்கு, நேரத்தை கொண்டு வரையறுக்கப்பட்டிருக்கு. வரையறுக்கப்பட்டதுனால இந்த யோமுன் இந்த லைலத்து அப்படிங்கிறது வந்து மஹதூது, லர்ஃபே ஜமான் மஹதூது. அதே மாதிரி ஷஹரின் மாதம் சொன்னோம். மாதம் அப்படின்னாலே இஸ்லாமிய அடிப்படையில் 1, 29 அல்லது 30 நாட்களை கொண்டது. இப்போ நாட்களை கொண்டு இந்த ஷஹருங்கிறது வரையறுக்கப்பட்டிருக்கு. சனத்தின் வருடம், இப்போ வருடம் சொன்னோம். வருடம் என்று சொல்லும்போது 12 மாதங்கள் அல்லாட்ட வந்து மாதங்கள்ங்கிறது 12 கொண்டது. ஒரு வருஷத்துக்கு 12 மாதம், ஒரு வருஷத்துக்கு 12 மாதம். இப்போ 12 மாதம் என்று இந்த வருடத்தை வரையறுக்கப்பட்டிருக்கு. எத்தியோப்பியா போன்ற நாட்டில் வந்து வருஷம் அப்படின்னா அது வந்து 13 மாதங்களை கொண்டது. உலகத்திலே வந்து 13 மாதத்தை கொண்டது ஒரு வருடம் அப்படிங்கிறது எத்தியோப்பியாவில் மட்டும்தான். ஆக 13 சொன்னாலும் சரி, 12 சொன்னாலும் சரி, அங்கே வரையறுக்கப்பட்டிருக்கு.
12, 13 அப்படின்னு சொல்லி எண்ணிக்கை கொண்டு வரையறுக்கப்பட்டிருக்கு. அதனால் இந்த யோமு, லைலத்து, ஷஹரு, சனத்தர்லாம் இது லர்ஃபே ஜமான் மஹதூது அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எல்லாமே இந்த லர்ஃபே ஜமான் முபோகமாக இருந்தாலும் சரி, லர்ஃபே ஜமான் மஹதூதாக இருந்தாலும் சரி, இந்த எல்லாமே ஃபீயை தகதீர் விடுவதை கொண்டு நசபு செய்யப்பட்டிருக்கு. தகதீருக்கும் ஹதஃபுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? தகதீர்னா ஒன்று போக்கிட்டோம்னா அதற்கு அடையாளம், அதுக்கு பின்னாடி வரக்கூடிய களிமால வார்த்தையில் இருக்கும், அதனுடைய அடிச்சு விட்டுருக்கும். ஹதஃபுன்னு சொல்லியாச்சுன்னா ஒரு இதை போக்கிட்டோம்னா அதுக்கு அடையாளமாக பின்னாடி வரக்கூடிய வார்த்தையில் எதுவுமே இருக்காது. இதுக்கு தான் ஹதஃபுன்னு சொல்லுவாங்க. இப்போ உதாரணமாக சும்து தஹரன், காலத்தில் நோன்பொய்த்தேன். சாஃபர்த்து ஷஹரன், மாதத்தில் நோன்பொய்த்தேன். ஒரு மாதத்தில் நோன்பொய்த்தேன், ஒரு காலத்தில் நோன்பொய்த்தேன்னு சொன்னோம். இப்படி சொல்லும்போது இப்போ இங்கே வந்து ஃபீயை வந்து தக்திரிட்டுருக்காங்க. அப்போ அது அசல் எப்படி இருக்கும்? சும் துஃபி தஹரின், ஒரு காலத்தில் நோன்பொய்த்தேன். ஒரு சாஃபர்த்து ஃபி ஷஹரின், ஒரு மாதத்தில் நோன்பொய்த்தேன் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி சொல்லும் பொழுது இப்போ நம்ம ஃபீயை போக்கிட்டோம், போக்குனதுக்கு அடையாளமாக தான் என்ன செய்கிறோம்? நசபு செய்கிறோம், தஹரனுக்கு நசபு செய்கிறோம். சாஃபர்த்து ஃபி ஷஹரின், இங்கே ஃபீயை போக்குனனால தான் ஷஹரன் அப்படின்னு சொல்லி போக்குனதுக்கு அடையாளமாக நசபு செய்கிறோம். அதனால தான் இதுக்கு தர்கீப் வந்து ஒரு சில இடங்களில் வந்து இந்த மாதிரி ஜருடி எழுத்தை போக்கிட்டா மன்சூபுன் பி நசைல் ஹாஃபிலி, ஜருடி எழுத்தை போக்குவதை கொண்டு நசபு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. போக்குனதுக்கு அடையாளமாக அங்கே நசபு செஞ்சுருக்கோம். அப்போ ஒரு எழுத்தை போக்கி அதுக்கு அடையாளம் ஒன்று பின்னாடி வரக்கூடிய வார்த்தையில் இருந்துச்சுன்னா இதுக்கு தான் தகுதின்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இந்த வார்த்தைகளை வந்து ஃபீயை போக்கிட்டு அதுக்கு அடையாளமாக நசபு வச்சுருக்குறோம், இதுக்கு தான் தகுதின்னு சொல்லி என்ன செய்வாங்க சொல்லுவாங்க அப்படிங்கிறதையும் இங்கே ஷரகுலையும் சொல்லி காட்டுவாங்க. இப்போ மஃபூல் ஃபீஹி அப்படிங்கிறது ரெண்டு வகை, ஒன்று லர்ஃபே ஜமான், இன்னொன்று லர்ஃபே மக்கான். இந்த ஒவ்வொன்றும் ரெண்டு வகை. லர்ஃபே ஜமானில் முபகம் இருக்குது, மஹதூத் இருக்குது. அதே மாதிரி லர்ஃபே மக்கான்லேயும் முபகம் இருக்குது, மஹதூத் இருக்குது. அது இன்ஷால்லா நாளைக்கு படிப்போம். இப்போ நம்ம வந்து லர்ஃபே ஜமான்னா என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். அல் மஃபூல் ஃபீஹி, மஃபூல் ஃபீஹி பற்றி பேசும் பாடம். அல் கிஸ்மு சாலிசு மினல் மன்சூபாத்தி, நசபு செய்யப்படக்கூடிய இஸ்முகளில் மூன்றாவது பங்கு அல் மஃபூல் ஃபீஹி, மஃபூல் ஃபீஹியாக இருக்கும். ஒஹுவ, இந்த மஃபூல் ஃபீஹி என்பது அஸ் ஜமானோ அவில் மக்கானோ, காலமாக இருக்கும் அல்லது இடமாக இருக்கும். எப்படிப்பட்ட காலமிடம்? அல்லதி வக்கா ஃபீஹி ஃபியாலில் ஃபாயிலி, ஃபாயிலுடைய செயல் எந்த காலத்தில் எந்த இடத்தில் நடந்ததோ அத்தகைய இடம் அல்லது காலமாக இருக்கும். ஓ இசம்மா, இதற்கு இன்னொரு பேர் சொல்லப்படும், லர்ஃபன், லர்ஃப் என்று பேர் சொல்லப்படும். மஃபூல் ஃபீஹினாலும் சரி லர்ஃபுன்னாலும் சரி ரெண்டுமே ஒன்று தான். இப்போ அந்த மஃபூல் ஃபீஹி லர்ஃபு அப்படிங்கிறது ரெண்டு வகை. அதில் ஒன்று லுருஃபு ஜமான், லர்ஃபே ஜமானாக இருக்கும். ஓ லுருஃபு ஜமானி, லர்ஃபே ஜமான் என்பது கிஸ்மானி இரண்டு வகைப்படும். அல் அவ்வளு, முதல் வகை முபுகமுன், முபுகமாக இருக்கும். ஒகுவ, அந்த முபுகம் என்பது மாலாயக்கும் லகு ஹத்துன் முஹையனுன், குறிப்பிட்ட எல்லை வரையறை எதற்கு இல்லையோ அந்த ஒன்றாகும். கதஹரின், காலம் என்பதைப் போல, வஹீனின் நேரம் என்பதைப் போல. இப்போ இங்கே வந்து வரையறையே கிடையாது. வஸ்தானி இரண்டாவது மஹதூதுன், வரையறுக்கப்பட்டதாக இருக்கும், மஹதூதாக இருக்கும். ஒஹுவா, இந்த மஹதூத் என்பது மாயக்குன் லகு ஹத்துன் மாயினுன், குறிப்பிட்ட வரையறை எல்லை எதற்கு இருக்குமோ அந்த ஒன்றாக இருக்கும். கயூமின், பகல் என்பதைப் போல. வ லைலத்தின், இரவு என்பதைப் போல. வ ஷஹரின், மாதம் என்பதைப் போல. வ சனத்தின், வருடம் என்பதைப் போல. ஒ குல்லுஹா, இவைகள் அனைத்தும், அனைத்தும்னா லர்ஃபே ஜமான் முபகமும் லர்ஃபே ஜமான் மஹதூத் இவைகள் அனைத்துமே மன்சூபுன் பி தகதீரி ஃபி, ஃபீயை மறைப்பது கொண்டு நசபு செய்யப்பட்டிருக்கும். தகுல் நீ சொல்வாய், சும்து தஹரன், சும்து தஹரன் என்று சொல்வாய். வ சாஃபர்த்த ஷஹரன், சாஃபர்த்த ஷஹரன் என்று சொல்வாய். ஐ, அதாவது சும்து ஃபி தஹரின், ஒரு காலத்தில் நோன்பொய்த்தேன். வ சாஃபர்த்து ஃபி ஷஹரின், ஒரு மாதத்தில் நோன்பொய்த்தேன் என்று சொல்வதைப் போல. அல்லாஹ் ஜல்லஷானஹோ தாலா அவங்களுடைய இல்மில் நினைவாற்றல, அறிவாற்றல, நீண்ட ஆயுள்ல, உடல் ஆரோக்கியத்தில், பொருளாதாரத்தில், மன மகிழ்ச்சியில், எல்லா நன்மையில் அல்லாஹ் உங்களுக்கு மென்மேலும் பரக்கத்தும் ரஹமத்தும் செய்வானாக.
ஷார்லா. இதில் ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் ஏற்பட்டுச்சுன்னா 8220-999-30 அப்படிங்கிற வாட்ஸ்அப் எண்ணுக்கு உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு தெரிஞ்சுக்காங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.